हलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா மதுக்கடைகள் திறப்பு பற்றி இரண்டு முக்கிய தகவல் வெளியா இருக்கு. சோ அத பத்தி முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொரோனாவின் இரண்டாவது அலை காரணமாக தமிழக அரசு கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் தமிழகத்தில் மே 10 முதல் 24 வரை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இந்த முழு ஊரடங்கை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் தளர்வுகள் அற்ற ஊரடங்கு தற்போது வரை உள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளான காய்கறி மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை வாகனங்கள் மூலம் பொதுமக்களின் இருப்பிடங்களுக்கு சென்று விற்பனை செய்ய மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் மதுக்கடைகளை திறக்க அந்த மாநில அரசுகள் அனுமதி அளித்துள்ளது. இதனால் தமிழகத்திலும் மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்று மதுப்பிரியர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். தற்போது வெளியான தகவலின்படி பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கடைகள் மே மாதம் 22 நாட்கள் மூடப்பட்டதால் தமிழக அரசுக்கு மது விற்பனை வாயிலாக கிடைக்க வேண்டிய வருவாயில் 1760 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. முழு ஊரடங்கால் பல துறைகளில் இருந்து கிடைக்க வேண்டிய வரி வருவாய் குறைந்துள்ளது. கொரோனா பரவலால் அரசுக்கு செலவு அதிகரித்துள்ளது. இதனால் ஊரடங்கிற்கு பின் மது வகைகளின் விலையை அரசு உயர்த்த வாய்ப்புள்ளதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த முழு ஊரடங்கு காலத்தில் மதுக்கடைகளை திறக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா தற்போது இந்த தளர்வுகளற்ற முழு ஊரடங்கில் மதுக்கடைகளை திறந்தால் மேலும் கூட்டம் கூடும். இதனால் கொரோனா தொற்று மேலும் அதிகரிக்க கூடும் என்பதால் பொதுமக்களின் நலன் கருதி மதுக்கடைகள் திறக்கப்படாதுன்ற மாதிரி திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. எனவே இந்த ஊரடங்கு முடியும் வரை மதுக்கடைகள் திறக்க வாய்ப்பில்லை என்ற மாதிரி திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க.